கொஸ்டின் விச் ஆர் நெஸ் லாஸ்டு லான்ச் இன் த ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ஜிஓ பர்தம் நித்தி அயோக் ஹச்ஆர்டி மினிஸ்டர் நன் ஆஃப் தீஸ். பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ஜிஓ பிரதமா இல்லை நித்தி அயோகா இல்லை மனித மேம்பாட்டு அமைச்சரகமா இல்லை மேற்கூட எதுவும் இல்லையா? ஆன்சர் சி மனித வள மேம்பாடா. ப்ரோ கொஞ்சம் கரெக்டாக பாருங்க, மனித வள மேம்பாடா இல்லை, கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் கரெக்டாக பாருங்களேன். என்ஜிஓ அது இல்லாட்டி இது இல்லை இது இல்லாட்டி அது அப்படியா எதுவும் இல்லைன்றது இல்லை ஃபெயில் தப்பு நன் ஆஃப் திஸ் இல்லை. அதே மாதிரி மனிதவள மேம்பாடும் இல்லை அமைச்சரகமும் இல்லைன்ட்டேன் நித்தி ஆயோகும் இல்லை அப் என்ஜிஓவும் இல்லை ஸோ நித்தி ஆயோக் தான். ஓகேவா இந்த இண்டெக்ஸுக்கு வந்து நித்தி ஆயோக் தான் இதன் ஓகே. என்ஜிஓ கிடையாதுப்பா நித்தி ஆயோக். வேர்ல்டு எஜுகேஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன? வேர்ல்டு எஜுகேஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன? இந்தியா ரேங்க் எவ்வளோ? %59.1% தான் இருக்காங்க இந்தியாவோட எஜுகேஷன் ரேங்க். அதில் 33rd. ஓகே அடுத்து மோஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை சொல்லுவீங்க? மோஸ்ட் லிட்ரேட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா மோஸ்ட் இன் லிட்ரேட் ஸ்டேட் இன் உங்களுக்கு யூனியன் டெரிட்டரி இது வந்து ஸ்டேட்னு சொன்னீங்கன்னா கேரளாவை சொல்லுவீங்க. யூனியன் டெரிட்டரினா எதை சொல்லுவீங்க? யூனியன் டெரிட்டரினா எதை சொல்லுவீங்க? லட்சத்தீப். லட்சத்தீப் தான் சொல்லுவாங்க யூனியன் டெரிட்டரினா. ஓகே லீஸ்ட் லிட்ரேட் அதாவது இது மோஸ்ட் லிட்ரேட்ன்றது கேரளா. லீஸ்ட் லிட்ரேட்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான்ப்பா. லீஸ்ட் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம் கேரளான்றது கரெக்டாக ஆன்சர் வருது, லீஸ்டில் போது பீகார்ன்றது கரெக்டாக வருது, பரவாயில்லையே. யூனியன் டெரிட்டரியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பா. ஓகே ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசியோட சேர்மன் யாரு? எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி இருந்துச்சுல ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி எஜுகேஷன் பாலிசி அதோட சேர்மன் யாரு? ஹூ? தௌலத் சிங் கோத்தாரி. தௌலத் சிங் கோத்தாரி நோட் பண்ணிக்கங்க. சேர்மன் யாரு? ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசியோட சேர்மன் யாரு? தௌலத் சிங் கோத்தாரி. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் விச் காஸ்ட் கேனாட் பி ரிவைவ்ட்? ரியல் காஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், சங்க் காஸ்ட்.
இம்ப்ளெக்ஸ் காஸ்ட், உற்பத்தி செய்யும் போது எந்த செலவை திரும்ப பெற முடியாது, உண்மை செலவை, பிறவாய்ப்பு செலவை, மூழ்கும் செலவை, உள்ளார்ந்த செலவை, சங்க் காஸ்ட். 1964 சூப்பர். அந்த க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு ப்ரோ. அது எப்போ இருந்தார் சேர்மனா? 1964 இருந்தார். ஓகே, இதுக்கு என்னது சிங்க் காஸ்ட்? செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர் வந்து சிங்க் காஸ்ட். ஓகேவா? மூழ்கும் செலவு, மூழ்கும் செலவு.